ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றங்களுக்காக சூடான் முன்னாள் அதிபர் ஒமர் அல் பஷீருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தவிர மேலும் பல ஊழல் வழக்குகள் அல் பஷீர் எதிர்கொண்டுள்ளார். கடந்த 2000 ஆண்டில் சூடானில் டார்பூர் பகுதியில் அரபு இனத்தவர் அல்லாத ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்ததாக நெதர்லாந்தில் உள்ள ஐநா குற்றவியல் நீதிமன்றத்தில் இவர் மீது போர்க்குற்ற வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக சூடானில் ஆட்சிப் பொறுப்பில் உள்ள அல் பஷீர் மக்கள் போராட்டம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் பதவி விலகினாா்.